தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக இப்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெறுவதாக இருந்த அமைச்சரவைக் கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அரசு திட்டங்களில் துணைநிலை ஆளுநரின் தலையீடு, பிளாஸ்டிக் தடை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை குறித்து இதில் விவாதிக்கப்பட இருந்தது. இந்த நிலையில் முக்கிய துறைகளின் அரசு செயலாளர்கள் விடுப்பில் சென்றதால் அமைச்சரவைக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற 8ஆம் தேதி அமைச்சரவை கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒசூர் சாணமாவு வனப்பகுதியில் 60 யானைகள் முகாமிட்டுள்ளதால் அருகில் உள்ள கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். கர்நாடக வனப்பகுதியிலிருந்து 60 யானைகள் ஒசூர் சாணமாவு பகுதியில் முகாமிட்டிருக்கின்றன. இரவு நேரங்களில் விரட்டப்பட்ட போதிலும் பகல் நேரங்களில் மீண்டும் யானைகள் சாணமாவு பகுதிக்கே வருகின்றன. இந்த நிலையில் வனப்பகுதியையொட்டி விளைநிலங்கள் இருப்பதால் நாயகனப்பள்ளி, ராமாபுரம், குக்களப்பள்ளி, ஆழியாளம், பாத்தக்கோட்டா உள்ளிட்ட கிராம மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். உதுகையை மினி காஷ்மீர் என்று வர்ணிக்கும் அளவுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. வழக்கமாகவே நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி வரை உதுகையில் பனிப்பொழிவு இருக்கும். இந்த ஆண்டு கூடுதலாகவே பனிப்பொழிவு இருந்து வருகிறது. வயல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை மலையால் நனைந்தது போல் காட்சியளிக்கின்றன. நகரின் பெரும்பாலான பகுதிகள் உறைபனியால் போர்த்தப்பட்டிருக்கிறது. எப்போது பார்த்தாலும் ஸ்வெட்டர் துப்பிகளுடனே மக்கள் நடமாடுகின்றனர். கோவை மாவட்டம் கருத்தம்பட்டியில் சாலையோரம் கிடந்த 2 ஐபோன் சிலைகளை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கருத்தம்பட்டி சாலையோரத்தில் 2 ஐபோன் சிலைகள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சாலையோரம் கிடந்த வேணுகோபால்சாமி, சத்தியபாமா சிலைகளை போலீசார் மீட்டுள்ளனர். கடந்த மாதம் திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையத்தில் உள்ள கோவிலில் திருடப்பட்ட சிலைகள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் அரசு பேருந்துகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் செல்பேசி எண்ணை பேருந்துகளில் ஒட்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக பணிமனையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி 2வது முறையாக ஆய்வு மேற்கொண்டார். பயணிகள் அமரும் இருக்கை, கைப்பிடி உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் பராமரிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் பயணிகளின் புகார் மற்றும் கருத்துக்களை அறிய தனி வாட்ஸ்அப் எண்ணை பேருந்துகளில் ஒட்ட ஆலோசனை வழங்கினார். இதன் அடிப்படையில் பயணச் சிக்கல்களை பற்றி புகார் அளிப்பதற்காக 9443567177 அல்லது 9500560001 என்ற எண்கள் பேருந்துகளின் உள்ளே ஒட்டப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதியில் 150 வண்ணத்து பூச்சி இனங்கள் மற்றும் 241 பறவை இனங்கள் வசிப்பது கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. மழைக்காலத்திற்கு முன்பும் பின்பும் 2 முறை விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடப்பது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டில் மேற்கொண்டுள்ள கள ஆய்வில் 25 வகையான நீர்ப்பறவைகள், 20 வகையான கழுகு, 8 வகையான ஆந்தை, இரவு நேரத்து பறவைகள் என 188 முக்கிய பறவை இனங்கள் வசிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் வண்ணத்துப்பூச்சி இனங்களில் 11வது வகை ஸ்வாலோடைல்ஸ் இனம் என்பது தெரிய வந்தது. மேலும் பூச்சிகளில் வண்ணத்துப்பூச்சிகள் கூட்டாக மொய்த்துள்ளது காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. வேட்டி வாரத்தை முன்னிட்டு ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் புதிய வண்ணங்களில் கல்ச்சர் கிளப் வேட்டி சட்டைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதனை நிறுவனத்தின் உரிமையாளர் KR நாகராஜன் என்று திருப்பூரில் அறிமுகப்படுத்தினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அணியும் குறைந்த விலையிலான வேட்டி சட்டைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தலித்துகளுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சட்ட அமைச்சர் PC சர்மா தெரிவித்துள்ளார். SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடு தழுவிய முழு அடைப்பின் போது ஏராளமானோர் மீது பாஜக ஆளும் மாநிலங்களில் வழக்கு தொடரப்பட்டன. இந்நிலையில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் ஆதரவுடன் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது. ஆனால் முந்தைய பாஜக அரசு தலித்துகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யாவிட்டால் ஆதரவு வாபஸ் பெறப்படும் என மாயாவதி எச்சரித்தார். இதனையடுத்து வழக்குகளை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையில் மத்திய பிரதேச அரசு இறங்கியுள்ளது. குற்றவாளிகளை சுட்டுத் தள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது தவிர்க்க முடியாதது என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் நிர்வாகி கொல்லப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய நபர்களை சுட்டுத் தள்ளுமாறு அந்த கட்சியின் தலைவரும் கர்நாடக முதலமைச்சருமான குமாரசாமி தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய குமாரசாமியின் தந்தை தேவகவுடா, சிலர் குற்றவாளி என்று தெரிய வரும்போது சூழ்நிலை ஏற்பட்டால் சுற்றுத் தள்ளுமாறு காவல்துறையை அரசை கேட்டுக் கொள்வதாக கூறினார். எனவே என்கவுண்டர் தவிர்க்க முடியாதது என்று தேவகவுடா கூறினார். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்களும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்க அம்சம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் 11வது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்று பிரதமராக ஷேக் ஹசீனா மீண்டும் பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள் தற்போது தேர்தலில் பங்கேற்றது வரவேற்கத்தக்கது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்திருப்பதற்கும் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தழுவிய அளவில் கடந்த மாத ஜிஎஸ்டி வசூல் 94,726 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த நவம்பர் மாத வசூல் 97,637 கோடியாக இருந்தது. டிசம்பர் மாதத்தில் 72,44,000 பேர் கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். வசூலான தொகையில் மத்திய ஜிஎஸ்டி 16,442 கோடியாகவும் மாநில ஜிஎஸ்டி 22,459 கோடியாகவும் இருந்ததாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.